2022 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த தமிழ் திரைப்படம், பின்னணி இசை உள்பட 4 பிரிவுகளில் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் விருதுகளை குவித்துள்ளது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது. சிறந்த நடிகர், நடிகை, இயக்குனர், சண்டை காட்சிகள் என பல்வேறு பிரிவுகளில் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 2 தமிழ் படங்களுக்கு 6 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. தமிழில் முன்னணி இயக்குநராக வலம் வரும் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் முதல் பாகம் படம் 4 பிரிவுகளின் கீழ் விருதுகளை வென்றுள்ளது. அந்த படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த படத்திற்கு இசையமைத்த ஏ.ஆர். ரகுமானுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதும், சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஒலி வடிவமைப்புக்கான விருதை ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி வென்றுள்ளார். இதேபோல நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மேகம் கருக்காதா பாடலுக்கு சிறந்த நடனத்திற்கான தேசிய விருதை ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோர் பெற்றுள்ளனர். இதைத் தவிர மற்ற மொழிகளில் வெளியான சிறந்த படைப்புகளுக்கும் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் கன்னட மொழியில் வெளியாகி இந்திய அளவில் கவனிக்கப்பட்ட KGF சாப்டர் 2 திரைப்படம் சிறந்த கன்னட படத்திற்கான விருதை பெற்றுள்ளது. அந்த படத்தில் சண்டை காட்சிகளை சிறப்பாக அமைத்ததற்காக சண்டை பயிற்சி இரட்டையர்களான அன்பரிவ் தேசிய விருதை வென்றுள்ளனர். இதே வரிசையில் காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருதும் காந்தாரா படத்திற்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் கன்னட சினிமாவுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஆனந்த ஏகர்ஷி இயக்கத்தில் வெளியான ஆட்டம் திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்று அசத்தியுள்ளது. இது மட்டுமின்றி தருண்மூர்த்தி இயக்கத்தில் வெளியான சவுதி வெள்ளைக்கா திரைப்படம் சிறந்த மலையாள திரைப்படத்திற்கான விருதை வென்றுள்ளது. அதேபோல அந்த படத்தில் சாயும் வெயில் பாடல் பாடியதற்காக சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை பாம்பே ஜெயஸ்ரீ வென்றுள்ளார். சிறந்த ஹிந்தி படத்திற்கான விருதை ராகுல் பி சித்தேலா இயக்கிய குல் முகர் திரைப்படம் வென்றுள்ளது. பிரம்மாஸ்திரா பாகம் 1 படத்தில் இடம்பெற்ற கேசரியா பாடலுக்காக அர்ஜித் சிங் சிறந்த பாடகருக்கான விருதை வென்றுள்ளார். சிறந்த தெலுங்கு திரைப்படம் விருதை சந்து மொண்டேட்டி இயக்கிய கார்த்திகேயா 2 திரைப்படம் வென்றுள்ளது. கடந்த ஆண்டு ஒரு விருதை மட்டும் பெற்ற தமிழ் சினிமா இந்த ஆண்டு 6 விருதுகளை குவித்துள்ளது. அதேபோல பெரிதும் அங்கீகாரம் கிடைக்காத கன்னட சினிமாவுக்கு KGF, காந்தாரா போன்ற படங்கள் விருதை பெற்று தந்துள்ளன.